எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம எஸ்கே அண்ணாவுடைய ரெண்டு படத்தோடைய அப்டேட் அப்படிங்கிறது வெளிவந்துச்சு. ஒன்று டாக்டர், இன்னொன்று டான். இதில் டாக்டர் படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது நேத்து அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்ச் 26 அன்னைக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதை நேற்று படக்குழு அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்கேனா பர்த்டே அன்னைக்கு டாக்டர் படத்துடைய டீசர் அப்படிங்கிறது வெளியிட பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மார்ச் மாதத்தில் இந்த படத்துடைய ஆடியன்ஸ் வைக்க தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரமாக டான் படத்துடைய அப்டேட் அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. ஏற்கனவே அதையும் நம்ம சொல்லியிருந்தோம், எஜ் சூர்யாவை இந்த ஒரு படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று அதை அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த ஒரு படத்தில் சூரி நடிக்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட் வெளியிட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம எஸ்கேன்னாவும் சூரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்விட்டரில் பண்ண காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுனே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் ஹீரோயினாக பிரியங்கா அருள்மோகன் அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து ரஜினி முருகன் நம்ம வீட்டு பிள்ளை, இந்த ரெண்டு படத்தில் நடித்த சமுத்திரகனி அவரும் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டையும் வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தில் ரக்ஷன், விஜய் டிவி மற்றும் கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படத்தில் நடிச்சிருந்திருப்பார். ஏற்கனவே அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இவர் இப்போ டான் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது படக்குழு வெளியிடுறாங்களா, அப்படி இல்லைனா படத்தில் தான் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது பிப்ரவரி, அதாவது இந்த செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு படத்தை செப்டம்பர் 4 அன்னைக்கு தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்காக படக்குழு பிளான் பண்ணி இருக்காங்களாம். இதோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் வெளியிடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வெளியிடுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துள்ள பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.